உப்பு கரைசி சொன்னா உடம்பு தான் நிற்குமா மூணுத்துக்கும் சொல்ல முடியாமல் திகழ்த்து கேள்வி கேட்டுட்டியேன்னு சந்தோஷப்படாத யமனை துறைவரே நாம் பதில் சொல்லாது இருக்கட்டும் இதுக்கு உம்மால் பதில் சொல்ல முடியுமா நீர் மாற்றி சொல்லுப்பாருன்னு ஆக்கி ஆழ்வான் கேட்கிறான் அப்ப யமனை துறை பதில் சொல்றார் நான் சொல்றேனே உன் தாய் மலடி அல்லல்னு எப்ப சொல்லுவோம்னால் என் தாய் மலடி சொல்ல முடியாது சொல்லியும் ஏ முடியாதுன்னா இருக்கிறதுனாலே ஆனா தனிமரம் தோப்பாகாதுன்னு ஒரு சட்டம் உண்டு ஒரே ஒரு மரம் இருந்தால் அது இல்லாத்துக்கு சமம் வாழை மரம் ஒரு தார் தான் போடும் அதே போல ஒரு பிள்ளை பெற்றவளாக இருந்தால் வாழை மரமலடி கதலி வந்தியான்னு வடமொழியிலே சொல்லுவர்கள் வாழை மரமலின்னு சொல்லுவது வழக்கம் ஆகையாலே அது கொண்டு என் தாய் மலடின்னு நீர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு முதல் கேள்விக்கு முதல் பதில் சொல்லிட்டார் அடுத்தது ராஜா தார்மிகா ராஜா நல்வழியில் நடப்பவன் மாற்றி தீய வழியில் நடக்கிறவன் சொல்லணும் முடியும் சொல்லலாமே மக்கள் பண்ணுகிற எல்லாம் அரசனத்தான் சென்று அடையும் அப்போ அவரே பாபம் பண்ணவர்னு சுருடலாம் ஒல்லியூ மறுத்துட்டார் அடுத்தது மூணாவது சொன்னார் ராஜபத்னி பதிவிரதா ரொம்ப ஜாகிரதையா அரசு சொல்லணும் என்ன ஒரு துளி மாற்றி சொன்னால் கழுத்தே பறி போய்விடும் இவளை ஏன் சொல்லலாம்னால் எப்போ ராஜா ஆக்கி ஆழ்வான் தான் தலை சிறந்த வித்வான்னு சொல்கிறாரோ அதை மாற்றி அவனோட யமுனைத் துறைவர் இவ வாதம் பண்ணிருக்காளோல்லியோ தன் கைப்பிடித்த கணவனோடே மனம் சரிவர போகாமல் மாற்றி பேசினா கற்பு ஒரு மாற்று குறைந்துதான் போகும் அந்த வகையிலே உனக்கு கற்பு குறைந்துதான் உள்ளது என்ன அவளுக்கும் பதில் தெரிவித்தார் ஆக இந்த மூணு கேள்விகளுக்கு மாத்தி சுருட்டபடியாலே ஆக்கியாழ்வான ஜெயித்தார் அப்ப ராணி ஓடோடி வந்து இவரை கட்டி கொண்டு நம்மை ஆளவந்தீர் என்கிற பட்டம் அப்போது கொடுத்தாள் துறைவன் ஆளவந்தார் ஆனால் பாதி ராஜ்யத்தையும் பெற்றார் அரசாழம் உட்பட்டார் ஆனா நாதுமணிகளுக்கு பேரனாச்சே அரசாண்டிருந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு எப்படி தலைமை பீடத்தை ஏற்க முடியும் நாதமணிகளுக்கு கடுத்து உய்ய கொண்டார் கடுத்து மணக்கால் நம்பிகள் மணக்கால் நம்பிகளுடைய சிஷியராகத்தான் ஆளவந்தார் ஆனார் ஆக்கப்பட்டார் அவ்வளவு சுலபத்துல அவர் ஆயிடலே மணக்கால் நம்பிகளிடத்துல மொத்த சொத்து பெருக்கு நாதமணிகள் விட்டுட்டு போன சொத்து அதை கொடுத்து யமனை துறைவரை ஆளவந்தாரே சம்பிரதாயத்துக்காக ஆக்கணும் எப்படின்னு யோசிந்தார் ராஜா உட்காத்தி வச்சு உபன்யாசம் பண்ண முடியுமா கேப்பரா சாதாரண மனுஷால வார்னாலே வேலை அதிகமா இருக்குங்கிறா ராஜாவுக்கு எத்தனை காரியம் இருக்கும் இவரை எப்படியாவது யுக்திய கையாள் நித்தியப்படி தூது வழக்கீரை கொண்டு போய் கொடுத்துருந்தார் ராஜா கிட்ட போகமாட்டார் தளிகை சமையல்காரர் இடத்துல கொண்டு போய் தூது வழக்கீரை கொடுப்பர் தூது வழக்கீரையிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது இதே ஆள வந்தார் சாப்பிட்டுன்னு வந்தார் ஒரு நாலு அஞ்சு ஆறு மாசம் போல இருந்தார் சட்டுன்னு ஒரு நாள் நிறுத்தி விட்டார் பொருள் வந்துட்டே வரைக்கும் யார் கொடுத்தான்னு கேட்க மாட்டோம் அது நின்னுபடுத்துனா ஏன் படுத்துன்னு கேப்ப முல்லியோ அப்பதான் ராஜா தளிகை பண்றவரை கேட்டார் ஏன் நின்னுதுன்னு ஆரோரு சுவாமி கொண்டு கொடுத்திருந்தார் ஆனா அவர் திடீர்னு நிறுத்திட்டார்னா நாளைக்கு அவர் வரச்சே ராஜ சபை கழச்சின்னு வா அப்படின்னு வந்தார் சொன்னார் மணக்கால் நம்பிகளும் மறுநாள் வேணும்னு போனார் சபை கழுத்த செல்லப்பட்டார் எனக்கு ஆறு மாசம் தூது வழக்கீரை கொடுத்திருக்கிறே எதை எதிர்பார்த்து கொடுத்தீர்னு கேட்கிறார் அவர் நான் ஒன்னு எதிர்பார்த்து கொடுக்கலே உனக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு போலாங்கிறதுக்காக வந்தேன் உங்ககிட்ட கையேந்துவதற்கு நான் வரவில்லை நான் ராஜா நீர் ஒண்ணும் நீர் என்ன எனக்கு கொடுக்க முடியும்னா நாதுமணிகள் விட்டு சென்ற கீதை என்னும் உயர்ந்த சொத்து என்னிடத்தில் உள்ளது அதை உமக்கு கொடுப்பதற்காகத்தான் வந்தோம் என்னை அமர்த்தி வைத்து கீதா சாஸ்திரம் முழுக்க ஆளவந்தாருக்கு சொல்லி கொடுத்தார் ஆளவந்தாரும் மனசிலே தேக்கி கொண்டு இவ்வளவு அழகா இருக்கே ஸ்லோகமே அப்ப ஸ்லோகத்தாலே உரைக்கப்படும் பொருள் எவ்வளவு அழகாக இருக்கும் அதால சொல்லப்பட்ட எம்பெருமான் எத்தனை ஆச்சரியமா இருப்பான் அதை காட்டுவீரான்னு கேட்கிறார் காட்டுறதுக்கு தானே வந்திருக்கேன் என்ன திருவரங்கத்தெம்பெருமானுடைய திருமண தூண்களுக்கு நடுவே கொண்டு போய் நிறுத்தி பெரிய பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார் எல்லாருக்கும் காட்டும் உம் அழகை இவருக்கு காட்டிவிட வேண்டா கரியவாகி புடபரந்து மிர்ந்து செவ்வரியோடு நீண்டவ பெரியவாய கண்கள் என்னும் உம் அழகையெல்லாம் இவருக்கு காட்டும்னு சொல்ல பெரிய பெருமாளும் காட்ட அன்றே எல்லாவற்றையும் துறந்தார் ஸ்ரீ வைஷ்ணவத்திலே பெரிய தலைமை பீடத்தை ஏற்றுக்கொண்டார் என்ன சரித்திரம் அந்த ஆழவந்தாருடைய சிஷ்யர் தான் பெரிய நம்பிகள் பெரிய நம்பிகளுடைய சிஷ்யர் தான் ராமானுஷர் ராமானுஷர் நேர ஆழவந்தாரை சேவித்து விஷயங்களை கேட்கும் பாக்கியமில்லை எப்படி துரோணரை சந்திக்காமலே ஏகலவ்யன் சீடனாக இருந்தானோ அத போல ஆழவந்தார சந்திக்காமலே ராமானுஷர் அவருக்கு சீடராக இருந்தார் ஒரு முறை ராமானுஷர் காஞ்சிபுரம் கரியமாணிக்க பெருமாள் சன்னதியிலே யாதவ பிரகாச இடத்துல முன்னால் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தார் அப்பா ஆளவந்தார் காஞ்சிபுரத்துக்கு வருகிறார் இராமானுஷரை பார்த்து இளையாழ்வார்னு அப்ப அவருக்கு பேர் இயற்பெயர் அவரை பார்த்து கட்டாட்சிக்கிறார் யத் பதாம்போருக தியான யாருடைய திருவடிகளை நினைக்கிறபடியாலேயே வஸ்துதாம் உபயாத்தோகம் நான் வஸ்துவாக ஆனேனோ வித்வஸ்த அசேஷ கல்மஷ என்னுடைய குற்றங்கள் அத்தனையும் தீர்ந்து நானும் ஒரு வஸ்துவாக ஆனேனோ அந்த ஆளவந்தார் திருவடிகளை வணங்குகிறேன் என்று ராமானுஷ்வர் சொல்றார் நீ கொஞ்சம் நாழி எடுத்துட்டு இருக்கேன் இதை சொல்றதுக்காக திருமங்கியாழ்வார் அன்றைய தினம் ரொம்ப நாழி அதை பார்த்தோம் ஆழவந்தாருக்கு நிறைய நேரம் பார்த்துருக்கோம் காரணம் அவர் தான் இன்னைக்கு அர்த்தமே நமக்கு கிடைச்சிருக்கு ஆழவந்தார் சங்கிரகம் பாடாது போயிருந்தாலோ ஏன் அவ்வளவு தூரம் நாதமுனிகளிடத்திலேருந்து மணக்கால் நம்பிகள் மணக்கால் நம்பிகளிடத்திலேருந்து இருந்து ஆளவந்தாருக்கு கீத வராம போயிருந்தாலோ நாம் இந்த அர்த்தங்கள்லாம் போறதில்லை நாம் என்ன ராமானுஜர் தன் கீதா பாஷ்யத்துல எழுதியிருக்க போறதே இல்லை அந்த ஆழவந்தார் சித்தித்ரயம் கிரந்தம் சாதித்தார் ஸ்தோத்திர ரத்தனம் கிரந்தம் சாதித்துள்ளார் சதுஷ்லோகிங்கிற கிரந்தத்தை சாதித்துள்ளார் பெருமானிடத்திலே சரணாகதி அனுஷ்டிக்க ஸ்தோத்தரத்னம் ஸ்தோத்திரங்களுக்குள்ளே ஸ்தோத்தர ரத்னம் நமோ சிந்தியாத் புதா கிருஷ்ட வைராக்கிய ராசயே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே என்று தன் பாட்டனாரான நாதமுனிகளை தொழுது கொண்டே ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோத்திரம் பண்ணிருக்கார் அதே போல பிராட்டியனுடைய வைபவத்தை சொல்ல சதுஷ்லோகி என்று பாடினார் காந்தஸ்தே புருஷோத்தமாக பணிபதி செய்யாசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வர மா ஜன்மோனி என்னான்னு பாடுவோம் பிராட்டிக்காக நான்கு ஸ்லோகங்களை பாடியுள்ளார் இப்படி உயர்ந்த கிரந்தங்களை பாடி ஆளவந்தார் அவரை இன்னைக்கு நாம் கண்களார சற்றுமுன் சேவித்துக் கொண்டோம் ஆளவந்தாரையும் சேவித்துக் கொண்டோம் ஏற்கனவே பாட்டனாரான நாதமுனிகளையும் சேவித்தோம் இந்த ரெண்டு பேரையும் ஆக்கி வைத்த வீரநாராயண பெருமாளையும் சேவித்துக் கொண்டோம் அதோட கூட இப்ப முப்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக பார்க்கலாம் பத்தாவது அத்தியாயம் ஸ்லோகம் பிருகாம ததா சாம்நாம் காயத்ரி சந்தசாம் அகம் மாசா நாம் மார்கசீர்ஷோகம் ருதூனாம் குசுமா கரஹா இது முப்பத்தஞ்சாவது ஸ்லோகம் மறுபடியும் நாலு வர்க்கங்களை எடுத்து அதற்குள் நான் இந்தெந்த முக்கியமாக இருக்கிறேன்னு கண்ணன் சொல்லுகிறார் அதிலே சாமங்களுக்குள் பிரகத் சாமமாக இருக்கிறேன் கீழே வேதங்களுக்குள் சாமவேதமாக இருக்கிறேன்னு சொன்னார் ஒல்லியோ இப்போது சாமங்களுக்குள் பிரகத் சாமமாக இருக்கிறேன்னு சொல்றார் வேதத்தை பன்னிசைத்து பாடுவர்கள் ருக்வேதத்துல மந்திரங்கள் நிறைய இருக்கும் அந்த மந்திரத்தோடைய ஸ்வரம் கூட்டினோம் என்னால் அதுவே சாமவேதமாக மாறும் ருக்வேத மந்திரங்களுக்கு ஸ்வரத்தை கூட்டி இசை வடிவம் கொடுத்தால் அது சாமவேதம் ஒரு இசை வடிவத்துக்கும் ஒரு ஒரு சாமம்னு பேர் ஒரு பஞ்சாதின்னு நாம சொல்லலையா அத போல சாமவேதத்தில் நிறைய சாமங்கள் உண்டு அந்த சாமங்களுக்குள்ளே நான் பிரகத் சாமமாக இருக்கிறேன் ரெண்டு சாமம் முதல்ல இருந்தது சாமம்னு ஒன்று ரதந்தர சாமம்னு ஒன்று பிரகத் சாமம் மனத்துக்கு அபிமானினி ரதந்தர சாமம் வாக்கு நம்ம பேச்சுக்கு பிரதிநிதி பிரகத் சாமம் தான் ரதந்தர சாமத்தை கர்ப்பமாக தரித்து ரதந்தர சாமத்தை பெற்றதாம் இதெல்லாம் உபநிஷத்துகளிலே சொல்லப்பட்டுள்ளன ஆஹ சாமங்களுக்குள்ளே நான் மிகப்பெரியதான உயர்ந்திருக்கக்கூடிய சாமமாக இருக்கிறேன் இருக்கிறேன் அடுத்து சந்தசுகளுக்குள்ளே காயத்ரியாக இருக்கிறேன் சந்தஸ் என்பது ஏழு உண்டு காயத்ரி உஷ்ணிக்கு அனுஷ்டுப்பு பிரகதி பங்கி திருஷ்டுப்பு ஜகதி என்ன ஏழு சந்தஸுகள் இந்த ஏழுந்தான் சூரியனுடைய தேரில் பூட்டப்பட்டிருக்கிற ஏழு குதிரைகள் அதைத்தான் ஏழு சந்தஸ்ஸுகள்னு சொல்றோம் இது சந்தியாவந்தன காலத்திலே கூட சொல்லுவார்கள் சந்தஸ்ஸுங்கிறது எதுனால் ஆங்கிலத்திலே ஒரு புயம் எழுதுறதுனா மீட்டர்னு சொல்றாள் இல்லையோ அதைத்தான் இந்த இடத்துல சந்தஸ்ஸுன்னு சொல்லுவா இதுல எப்படி கணக்கு வச்சுக்கணும்னா காயத்ரி சந்தஸ் என்னால் ஸ்லோகத்தின் ஒரு பாதத்துக்கு ஆறு எழுத்துக்கள் இருக்க வேண்டும் ஸ்லோகம்னு எடுத்துங்கோ அதை நாலு கால் பங்கா பிரிச்சிருங்கோ ஒரு கால் பங்குல எத்தனை எழுத்துக்கள் உண்டுங்கிறத பொறுத்து தான் மீட்டர் முடிவு பண்ணப்படும் அதுல இருக்கிறதுலேயே சின்னது ஆறு எழுத்து இருக்கிற நாம பார்க்கற காயத்ரி அப்படின்னா ஸ்லோகத்துல எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் ஆறு நாலு ஸ்லோகத்துல ஆறு இருக்கும் இல்லையோ அப்ப ஆறு நாள் இருபத்தி நாலு காயத்ரி அடுத்து உஷ்ணிக்குன்னு போனா ஏழு நாள் இருபத்தி எட்டு இருக்கும் அனுஷ்டுப்புன்னு போனா எட்டு நாலு முப்பத்தி ரெண்டு இருக்கும் இப்படியோ ஒன்னொன்னா கூட்டிங்கோ காயத்ரி உஷ்ணுக்கு அனுஷ்டுப்பு பிருகத்தின்னு சொன்னா ஒன்பது நாலு முப்பத்தாறு இருக்கும் பங்கு சொன்னா பைத்து நாலு நாற்பது இருக்கும் திருஷ்டுபூன்னு சொன்னா பதினொன்னு நாலு நாற்பத்தி நாலு இருக்கும் ஜெகத்தின்னு சொன்னா பன்னெண்டு நாலு நாற்பத்தெட்டு இருக்கும் இது ஸ்லோகத்தினுடைய கணக்கு இப்படி ஏழு சந்தசுகள் அதற்குள் நான் காயத்ரி சந்தஸாக இருக்கிறேன் அப்ப காயத்ரியில் இருபத்தி நாலு எழுத்து காயத்ரி சந்தசாம் மாதான்னு சொல்லுவார்கள் இல்லையோ சந்தசுகளுக்குள்ளே தாயாக காயத்ரி தேவி இருக்கிறாள் அந்த காயத்ரிக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா நாலு காலில் இருக்கணும் ஆறு நாலு இருபத்தி நாலு எழுத்து அப்ப நாலு கால் இருக்கணும் ஆனா காயத்ரிக்கு மட்டும் மூணு பாதங்கள் தான் எட் மூணு இருபத்தி நாலு எழுத்தா இருக்கும் அது காயத்ரிக்கு மட்டும் தனிச்சிறப்பு ஆறு நாலு இருபத்தி நாலா தான் அந்த சந்தஸ் இருக்கணும் ஆனா நாம நித்தியப்படி சந்தியாந்தனத்தும் போது சொல்றோம் இல்லையோ அந்த காயத்ரி மகாமந்திரத்துக்கு எட்டு மூணு இருபத்தி நாலு மூணு பாதங்கள் எட்டு எழுத்து உடைய கிடையாது ஆனாலே சந்தசுகளுக்குள் காயத்திரியாக இருக்கிறேன் மாசங்களுக்குள்ளே மார்கசீர்ஷம் மார்கழியாக இருக்கிறேன் அது மாசங்கள்ல மிகச்சிறந்த மாசம் ஆண்டாளாலே பெருமை திருப்பாவையாலே பெருமை காலங்கார்த்தால திருப்பாவைக்காக கோவில்ல போய் சீக்கிரம் திருப்பாவ முப்பது பாசுரம் சொல்லி தீர்த்தம் ஆயிட்டு பொங்கலாலேயே பெருமை சக்கர பொங்கலாலும் தத்தியோனத்தாலும் பெருமை எப்படி வேணா வச்சுங்க மாதங்களுக்குள் மார்கழியாக இருக்கிறேன் ஏன்னா மார்கழி மாசம்ங்கிறது தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலம் மாதங்களுக்குள் மார்கழியாக கடைசியா தெரிவிக்கிறார் ரித்துவாம் குசுமாக்கராக ஆறு ரித்துக்களுக்குள்ளே வசந்த ருத்துவாக இருக்கிறேன் மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய வசந்த ருத்து சைத்திரஸ்ரீமான் அயம் மாசா புண்ணியா புஷ்பிதகானனஹான் ராமாயணம் இந்த சித்திர மாசம் வசந்த ருத்து வந்தது ராமன் பிறந்ததே அந்த மாசம் ராமனுக்கு பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்ததே அந்த மாசம் ஆனாலே ரித்துக்களுக்குள் நான் வசந்த ரித்துவாக இருக்கிறேன் என்று கண்ணன் தெரிவித்தார் இன்னைய ஸ்லோகத்திலும் நாலு அர்த்தங்களை பார்த்துள்ளோம் வேத சாமங்களுக்குள்ளே நான் பிரகத்சாமமாக இருக்கிறேன் பிரகத்சாம சாமங்களுக்குள் பிருகத் சாமமாக இருக்கிறேன் சந்தசுக்களுக்குள்ளே காயத்ரி சந்தசாக இருக்கிறேன் மாதங்களுக்குள்ளே மார்கழி மாதமாக இருக்கிறேன் ரித்துக்களுக்குள்ளே வசந்த ரித்துவாக இருக்கிறேன் ஆச்சாரியர்களுக்குள்ள நாதயாமுனர்களாக இருக்கிறேன் சேர்த்து நோடலாம் அதனால நாதயாமுன மத்தியமாகிற ஸ்லோகத்தின்படி இங்கு அவர்கள் இருவரையும் சேவிக்கும் பேர் பெற்றிருக்கிறோம் வீரநாராயண பெருமாள் திருவடிகளுக்கும் நாதயாமுணர்களுடைய திருவடிகளுக்கும் இவரால ஆக்கப்பட்ட இராமானுசர் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி காட்டுமன்னார் கோயிலிருந்து பெறுவோம்